ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக அதே சமயம் டேஸ்டியாக குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்வீட்கானை யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளான ஒரு புலாவ் ரெசிபி செய்ய போகிறோம் இந்த புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த புலாவ் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் விருப்பம் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு பிரியாணி இலை ஒரு துண்டு பட்டை ஒரு அண்ணாச்சிப்பூ மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஒரு முப்பது செகண்டுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம் சீரகம் எல்லாம் பொறிஞ்சதும் இது கூட மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக மூணு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்தப்பல மிளகாவை கூட குறைய சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக கலர் மாதிரி வரணும் அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் பாருங்கள் வெங்காயம் லைட்டாக கலர் மாதிரி வந்துருச்சு இந்தளவுக்கு வந்ததும் இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுருவோம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வாசனை வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு அளவுக்கு நான் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறேன் வேக வைக்க வேண்டாம் அப்படியே பச்சையாகவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு நிமிஷத்துக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருவோம் பாருங்கள் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட ஒரு கப்பளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதை இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருவோம் நான் பாசுமதி அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நார்மலாக என்ன அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அதையே யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட தண்ணி சேர்த்துப்போம் ஒரு கப் ரைஸுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்க்கணும் நான் வந்து ஒரு கப் பால் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் நார்மலாக மாட்டு பால் தான் சேர்க்குறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் பால் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணியை கூட சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த புலாவுக்கு தேங்காய் பால் இல்லைனா பால் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சுருவோம் நான் வந்து ரெண்டு விசில் விட்டு இதை குக் பண்ணி எடுத்துக்கிறேன் நார்மலாக நீங்கள் எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் விட்டுக்கோங்க ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணிடுவோம் சூப்பராக வெந்து வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கூட பொடியை நறுக்கி நான் இலை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுருவோம் பாருங்கள் கொஞ்சம் கூட நமக்கு குழையில சாதம் எந்தளவுக்கு நல்லா உது உதிராக சூப்பராக வந்திருக்குன்னு ரொம்பவே சிம்பிளான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே ஸ்வீட்கான புலாவும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ